சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய அபார ஈடுபாட்டின் காரணமாக சேலத்து நாயகன் என்றும் தென்னிந்தியாவின் சிங்கம் என்றும் பாராட்டப்பட்டவர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார். 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் அவரது விடுதலை போராட்ட பங்களிப்பு பற்றிய தகவல்களை பார்க்கலாம். முந்தைய சென்னை மாகாணத்திற்குட்பட்ட செங்கல்பட்டு மாவட்டம் பொன்பிழைத்த களத்தூரில் 1852 ஆண்டு கோபாலச்சாரியாரின் மகனாக பிறந்தார் விஜயராகவாச்சாரியார். 1870 பச்சையப்பா மேல்நிலைப் பள்ளியில் படித்த அவர் சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். அதே கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த அவர் பின்னர் மங்களூர் மற்றும் சேலம் கல்லூரிகளில் பணியாற்றினார். ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு சட்டம் பயின்ற விஜயராகவாச்சாரியார் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1882 ஆண்டு சேலம் மாநகர சபை உறுப்பினராக அரசியலில் நுழைந்த அவர் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்ட போது அதன் முதல் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். 1895 ஆண்டு சென்னை மாநில கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயராகவாச்சாரியார் 1913 ஆண்டு மத்திய சட்டசபை உறுப்பினரானார். 1920 நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு விஜயராகவாச்சாரியார் தலைமை தாங்கினார். இந்த மாநாட்டில் மகாத்மா காந்தி முன்வைத்த அகிம்சை போராட்டம் மூலம் பூரண சுயராஜ்யம் என்ற கருத்துக்கு ஆதரவாக உரையாற்றியதுடன் அதற்கான பிரகடனத்தையும் நிறைவேற்றியதாக அவரது கொள்ளுப்பேரன் சீனிவாசன் தெரிவித்தார். விஜயராகவாச்சாரியார் ஒரு சிறப்பு வாய்ந்த தேசபக்தர், சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவின் பீஷ்மர், இந்தியாவின் முதுகிழவர் என்று இந்திய தேச மக்களால் புகழப்பெற்றவர். ஒத்துழையாமை இயக்கம்தான் சுயராஜ்யத்தின் முக்கியமாக திகழ வேண்டும் என்று கூறி நான் கோஆபரேஷன் அண்ட் நான் வயலன்ஸ் சுட் பி த கோல் ஆஃப் ஸ்வராஜ் என்று முன்மொழிந்து அவர் முன்மொழிந்ததை காங்கிரஸ் மகாசபை அங்கீகரித்து அன்றுதான் நமது உண்மையான சுயராஜ்யின் தொடக்கம் உருவாகிற்று. அந்த பெருமை விஜயராகவ சேலம் விஜயராகவாச்சாரியாருக்கே சேரும். பாலியல் விவாக நடைமுறைக்கு எதிர்ப்பு, தந்தையின் சொத்தில் பெண் பிள்ளைகளுக்கு உரிமை போன்ற சமூக சீர்திருத்தங்களுக்கு விஜயராகவாச்சாரி சிறப்பாக பங்காற்றினார். விடுதலை போராட்டம், சமூக சீர்திருத்தம் என பல்வேறு நிலைகளில் ஈடுபாடு காட்டிய அவர் கடந்த 1944 ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவரது நினைவாக சேலத்தில் விஜயராகவாச்சாரியார் மன்றம் மற்றும் நூலகம் செயல்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த இந்த நூலகத்தில் உலகின் பல்வேறு நாடுகளின் அரசியல் சாசனங்களை உள்ளடக்கிய பல அரிய புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலகத்தின் சிறப்பு என்னவென்றால், இதில் எத்தனையோ பன்னாட்டு புத்தகங்கள் இருக்கின்றன. பல நாடுகளின் கான்ஸ்டிடியூஷன், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய வளர்வு வளர்ச்சி ஆகியவை பற்றிய முக்கியமான புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கின்றன. அவைகளால் நிறைய பயனடைகிறார்கள் பொதுமக்கள். தினமும் மாலை பார்த்தோமானால் சென்ட்ரல் லைப்ரரிக்கு வர கும்பலை விட இங்கே அதிகமாக வருவார்கள். விடுதலை போராட்டத்தில் காட்டிய அபார ஈடுபாடு காரணமாக விஜயராகவாச்சாரியார் சேலத்து நாயகன் என்ற சிறப்பு பெயருடன் வரலாற்றில் அழியா இடம் பிடித்துள்ளார். பொதிகை செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் விஜயகுமார்.